தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. இத்தாலியைச் சேர்ந்த பைபிள் சொசைட்டியின் வேதாகம விற்பனையாளர் ஒருவர், ஒருவருடைய வீட்டிற்குள் வேதாகமம் வந்தால் அங்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று தன் அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு உண்மை சம்பவம் மூலமாக விளக்கினார். அவர் ஒரு வீட்டிற்கு போய் அதன் கதவை தட்டி நின்றார். அவரை வரவேற்று உள்ளே இருந்து ஒரு சத்தம் வரவே இவர் அந்த வீட்டிற்குள்ளே சென்றார். உள்ளே ஒரு பெண் இருந்தாள். அவள் அவருக்கு ஒரு சேரை துடைத்து சுத்தம் செய்து கொடுத்து உட்காரும்படி சொன்னாள். அந்த பெண் சற்று தர்ம சங்கடமான நிலையில் இருந்ததை போல தெரிந்தது. அவள் அவரிடம், நீங்கள் கொடுக்கும் புதிய ஏற்பாட்டின் விலை என்ன என்று கேட்டாள். அவர் அதற்கான தொகையை சொல்லவே அவள் உடனடியாக அந்த தொகையை கொடுத்தாள். உடனே அவரும் ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். அவள் உடனடியாக அதை நிராகரித்துவிட்டு, இல்லை, எங்கள் வீட்டில் ஏற்கனவே புதிய ஏற்பாடு இருக்கிறது என்று சொன்னாள். அப்படியானால் ஏன் இந்த பெண் ஒரு புதிய ஏற்பாட்டிற்கான தொகையை என்னிடம் தர வேண்டும் என்று நினைத்தார். அவர் அவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்த போதே அந்த பெண், நீங்கள் சில தினங்களுக்கு முன்பு போட்டிருந்த ஸ்டாலிலிருந்து என் மகன் ஒரு புதிய ஏற்பாட்டை திருடி கொண்டு வந்து விட்டான். ஆனால் அதை வீட்டிற்கு எடுத்து வந்து வாசித்த போது அவன் தொடப்பட்டான். அவன் செய்த பாவங்களை அந்த புதிய ஏற்பாடு அவனுக்கு உணர்த்தியதால் தன் பாவங்களுக்காக மனவேதனைப்பட்டான். இப்போது அவனிடம் நல்ல மாற்றங்கள் காணப்படுகிறது. ஆகவே திருடிய இந்த வேதாகமத்துக்கான பணத்தை கொடுத்து விடும்படி என்னிடம் சொன்னான். மேலும் நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் என்றாள். ஆம் பிரியமானவர்களே, வேத புத்தகம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும் புத்தகம். அவனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் ஒரே புத்தகம். அது மற்ற புத்தகங்களைப் போல அல்ல, அது நம்மோடு பேசும். ஏனெனில் நம்மை படைத்த ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகளே வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளன. வேதாகமத்தின் ரெண்டு அட்டைகளுக்கிடையேதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்று அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ரொனால்ட் ரீகன் கூறினார். பெரோயா பட்டணத்தார் வேதாகம சத்தியங்களை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டனர். மேலும் அவர்கள் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்து தங்களை அந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்தனர். பெரோயா பட்டணத்தாருக்கு வசனம் அறிவிக்கப்பட்டதைப் போலவே தெசலோனிக்கியா பட்டணத்தாருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்ததாலும் அதன்படி வாழ தங்களை அர்ப்பணித்ததாலும் அவர்கள் தெசலோனிக்கிய பட்டணத்தாரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக மாறினார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. ஆம், வேத புத்தகம் எந்த மனிதனையும் மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அது பேதையை ஞானியாக்கும், பாவியை பரிசுத்த தேவனிடம் வழிநடத்தி அவன் வாழ்க்கையை மாற்றும். ஆம், பேரையா பட்டணத்தாரை போல விருப்பத்தோடு வேதாகமத்தை வாசிப்போம். அப்போது நமது வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.